கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழியில் சங்கீதம் 129 4வது வசனத்தை இந்த காலையிலே நம் இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தரோ நீதி உள்ளவர். தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று அவர் நீதியினால் நிறைந்திருக்கிற கர்த்தர். அவர் செய்வதெல்லாம் நீதியுள்ள கிரியைகளாய் காணப்படுகிறது. அவரிடத்தில் அநீதி என்பது ஒருபோதும் இல்லை என்று நாம் பார்க்க முடியும். நீதியுள்ள கர்த்தரை நாம் ஆராதித்து வருகிறபடியினாலே நாமும் நீதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அருமையான இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நான் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் நீதி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். அவர் நீதியின் கிரியைகளை நடப்பிக்கிறவராய் காணப்பட்டார் என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். இப்படிப்பட்ட நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொன்னார். மாத்திரமல்ல, பரிசேய நியாய சாஸ்திரர்களின் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று நீதியை குறித்து போதிக்கிறவராயிருந்தார். 1 கொரிந்தியர் 1:16 இவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகிறாரே, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நீதியுள்ள தெய்வம். சங்கீதம் 11:7 கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவராம், நீதியின் மேல் என்ன செய்கிறவர், பிரியப்படுகிறவர். ஆகையால் அவருடைய நீதி எப்படிப்பட்டது என்று இந்த காலைவெளியில் சில காரியங்களை கொண்டு நாம் சற்று சிந்திக்கலாம். 1 யோவான் 1:9 நாம் வாசிக்கிற வேளையில் அங்கே கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் நீதி உள்ளவர் எதிலே என்று சொன்னால், எந்த மனுஷன் தன் பாவத்தை அறிக்கையிடுகிறானோ அவனுடைய பாவங்களெல்லாம் அவர் என்ன செய்து மன்னித்து அநியாயத்தை நீக்கி அவனை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வாசிக்கிறோம். அப்போ பாவங்களை அறிக்கை செய்வது தேவனிடத்திலே மனுஷரிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்யும் போது, நான் பாவி, என் பாவங்களை மன்னியும் என்று எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ அவரிடத்தில் அறிக்கை செய்கிறார்களோ அவருடைய பாவங்களெல்லாம் அவர் என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். 2வது, அநியாயங்களை நீக்குகிறார். 3வது செய்கிற காரியம், அவர்களை மன்னித்து அநியாயத்தை நீக்கி அவர்களை பரிசுத்தவான்களாய் அவர் மாற்றுகிறார் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதில் அவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். ஆகையால் பாவத்தை மன்னிப்பதில் கர்த்தர் உண்மையுள்ளவராய் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 2வது காரியம் வசனத்தில் வாசிப்போமானால், அவர் நீதி செய்கிற தெய்வம். சங்கீதம் 103வது நான் வாசிக்கும் போது 6வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 103:6, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். யாருக்கு? ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு. மனுஷர் பல விதங்களிலேயும் ஒடுக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார். வியாதி ஒடுக்குகிறது, கடன் பாரங்கள் ஒரு மனுஷனை ஒடுக்குகிறது, இன்னும் மற்ற மனுஷர்கள் தீயவ
ஜனங்கள் சத்துருக்கள் ஒடுக்கர்களாய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள் என்று நான் வசனத்திலே நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 3:6-7 வசனத்தை நான் வாசிப்போமானால், அப்பொழுது கர்த்தர் வசனம், இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறவர்? நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர். அவர் செய்த காரியத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்டெடுத்து அவருடைய பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தின் தேசத்திற்கு நேராய் அவர்களை வெளியே கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கினவர்கள் ஒடுங்கியே போனார்கள். நான் வசனத்தில் வாசிப்போமானால் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:3 வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும், நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இழைப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்று, பாபிலோன் தேசத்தை அரசாண்ட நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாய் ஒடுக்க வேண்டுமோ அவ்வளவும் ஒடுக்கினார். அதற்குத்தான் இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஒடுக்கினவன் என்ன செய்தான்? ஒழிந்து போனான். அங்கே ஒடுக்கின பார்வோன் ஒழிந்து போனான், இங்கே சிறைப்படுத்தி கொண்டு போய் ஒடுக்கின நேபுகாத் நேச்சாரும் ஒழிந்து போனான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நீதி செய்கிற கர்த்தர். தேவன் தம்முடைய ஜனத்தை ஜனத்தின் மேல் கை வைக்க ஒருவனுக்கு அனுமதி கொடுக்கறதில்லை. வசனத்தில் நான் வாசிக்கும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னார். அவ்வளவு சிரேஷ்டமானவர்கள் நாம். ஒருவனும் நம்மை தொட கர்த்தர் அனுமதிக்கிறதில்லை. கர்த்தர் பவுலை பார் சொல்கிறார், ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆகையால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாங்கிக்காது. எந்த மனுஷர் கூட்டம் கூடி எவ்வளவு ஆலோசனை பண்ணினாலும் அவர்கள் ஒன்று வாய்க்காமற் போக பண்ணுகிறது கர்த்தர் என்பதை நாம் அறிய வேண்டும். காரணம், அவர் நீதி உள்ளவர். 3 கர்த்தர் வசனத்திலே வாசிக்கும் போது நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் நெகேமியாவின் புஸ்தகம் 9:6-8 வசனத்தை வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 9:6-8 வசனம், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்ஷியர் தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். கர்த்தர் யார்? அவர் நீதி உள்ளவர். எதிலே நீதி உள்ளவர்? பாவங்களை மன்னிப்பதில் மட்டுமல்ல, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்வதில் மட்டுமல்ல, அவர் மற்றொரு காரியத்திலும் நீதி உள்ளவர். தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒரு நாள் வாக்கு தவறாதவர் என்று நாம் அறிய வேண்டும். உலகத்தில் மனுஷர் சொல்லுகிற வார்த்தைகளில் தவறுகிறவர்களாய் காணப்படுகிறார். தவறாய் பேசுகிறார்கள், தவறி கிரியை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார். ஆனால் தேவன் ஒரு நாளும் தம்முடைய வார்த்தையில் தவறாதவர். தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டேன் என்று சொன்னவர்,
அவனுக்கு சொன்ன வார்த்தையிலே செய்யாமல் நான் தவறமாட்டேன் என்று சொன்ன கர்த்தர். சங்கீத 132 நான் வாசிக்கும் போது 12 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 132 சங்கீதம் 12 உன் குமாரனின் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்னென்றைக்கு உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பாள் என்று கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் தவறமாட்டார். ஆகையால் இந்த காலை வழியிலே நான் ஒன்று சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றினார். அவர் நீதி உள்ளவர். இந்த காலையில் நம்மோடு நான் கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறவர் மாத்திரமல்ல, வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறவர். அவர் ஒரு நாளும் தவறமாட்டார். ஆகையால் இந்த காலை வழியிலே சொல்லுகிற கர்த்தர் நீதி உள்ளவர், பாவத்தை மன்னிப்பதில் நீதி உள்ளவர், ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்வதிலே நீதி உள்ளவர், வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் நீதி உள்ளவர். இப்படிப்பட்ட கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையின் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாட்களும் இன்பமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை ஆசீர்வத்து கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இந்த வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக.